எனக்கு வந்து டிஎன்எஸ் சர்வர் அப்புறம் டிஎன்எஸ் லுக்கப் அதாவது டிஎன்எஸ் ரெசல்யூஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த டிஎன்எஸ் அப்படின்னா டிஎன்எஸ் ஆனால் டொமைன் நேம் சிஸ்டம். இந்த டொமைன் நேம் சிஸ்டம் எதுக்காக டெவலப் பண்ணாங்க, அதாவது இந்த ப்ராசஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நேமை வந்து ஐபி அட்ரஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ரெண்டு மிஷின் கம்யூனிகேட் பண்ணணும்னா அதோடைய ஐபி அட்ரஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஐபி அட்ரஸ்லேருந்து இன்னொரு ஐபி அட்ரஸ்க்கு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்து ப்ரௌசரில் மொபைல் ஃபோன்ஸில் கம்ப்யூட்டர்ஸ்லாம் நேம்ஸை கொடுக்குறோம், அதாவது google.com facebook.com அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ கம்ப்யூட்டருக்கு நேம் இந்த மாதிரி நேம்ஸை பார்த்தா அதுக்கு தெரியாது, அதுக்கு தெரிஞ்சது வெறும் நம்பர்ஸ் அதாவது ஐபி அட்ரஸ் மட்டும்தான். ஸோ இந்த ஐபி அட்ரஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் டிஎன்எஸ் சர்வர் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை சொல்லணும்னா, ஃபோன் புக் மாதிரி தான், இன்டர்நெட்டோடைய ஃபோன் புக் வந்து டிஎன்எஸ் சர்வர். நம்மெல்லாம் பழைய காலத்தில் ஒரு பர்சனுடைய நம்பர் ஸ்டோர் பண்ணோன்னா நம்ம ஃபோன் புக்கில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ கூட உங்கள் மொபைலில் கான்டாக்ட்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபருடைய மொபைல் நம்பர் வந்து ஒரு பேரை வச்சு தான் ஸ்டோர் பண்ணுறீங்க, ஏன்னா உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, நம்பரும் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒன்று ரெண்டுனா சரி, 100, 1000 ரொம்ப கஷ்டம். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து பழைய காலத்தில் ஐபி அட்ரஸை வந்து ப்ரௌசரில் வந்து இன்புட்டாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நிறையா வெப்சைட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆக ஐபி அட்ரஸை ஞாபகம் வச்சு இருக்க முடியல. ஸோ அதனால் டிஎன்எஸ் சர்வருடைய இம்ப்ளிமெண்டேஷன் எடுத்து வந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பேரை கொடுத்தா போதும், ஏன்னா மனுஷங்களுக்கு பேர் வந்து ரொம்ப நல்லா ஞாபகமாக இருக்கும். ஏன்னா உங்ககிட்ட ஒரு 100 வெப்சைட் பேர் கேட்டானா நீங்கள் டக்குன்னு சொல்லுவீங்க, ஆனால் அதே 100 வெப்சைட்க்கு ஐபி அட்ரஸ் சொல்லுங்கன்னா திரு திருன்னு முழிப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த டிஎன்எஸ் சர்வர் வந்துருக்கு. ஸோ டிஎன்எஸ் சர்வரில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரூட் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம், நெக்ஸ்ட் வந்து டிஎல்டி டாப் லெவல் டொமைன் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாப் லெவல் டொமைன் சர்வர்னால் இந்த google.com எடுத்துக்கினீங்கன்னா இந்த .com இந்த பகுதியை வந்து டாப் லெவல் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா நீங்கள் .net .org இதெல்லாம் டிஎல்டின்னு சொல்லுவோம். ஸோ டாப் லெவல் டொமைனானால் இந்த ஃபஸ்ட் பகுதி அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் இருக்கிற அந்த வேர்டை தான் நம்ம டாப் லெவல் டொமைன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது சப்டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். google.com www.google.com இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு லெவல் ஆஃப் சப்டொமைன் அதாவது செகண்ட் லெவல் ஆஃப் சப்டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து டாப் லெவல் டொமைன். நெக்ஸ்ட் வந்து நேம் சர்வர். நேம் சர்வர்ஸ் ஒன்றும் பண்ணாது. ஸோ இது வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டிஎன்எஸ் லுக்கப். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யூடிபி ப்ரோட்டோகால். ஃபஸ்ட்டு டிஎன்எஸ் சர்வர் வந்து ஒரு லுக்கப் ஆச்சுன்னா யூடிபி ப்ரோட்டோகால் மூலியமாக தான் நடக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு ப்ரோட்டோக்கால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து டிசிபி. டிசிபி வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோகால். இது வந்து 3-way ஹேண்ட் ஷேக் நடக்கும். ஆனால் யூடிபியில் வந்து ஹேண்ட் ஷேக்கே நடக்காது. இந்த ப்ரோட்டோக்காலில் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹாட் ஸ்டார் இந்த ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் இந்த ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூடிபி ப்ரோட்டோகாலில் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா டிசிபி எல்லாத்துக்கும் டிசிபி யூஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா எல்லா பேக்கெட்டுக்கு 3-way ஹேண்ட் ஷேக் வந்து நடக்கணும், அதாவது எல்லாம் ஒரு ஒரு கனெக்ஷனுக்கு 3-way ஹேண்ட் ஷேக் நடக்கணும். ஆனால் யூடிபியில் வந்து 3-way ஹேண்ட் ஷேக் நடக்காது. இப்போ ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்க்கு ஒரு பேக்கெட் போனோம்னா டேரெக்டாக போயிடும், அதாவது தூக்கி விசிறி அடிக்கிற மாதிரி. ஸோ இது வந்து யூடிபி ப்ரோட்டோகால். டிஎன்எஸ் சர்வர் வந்து எப்போவுமே போர்ட் 53 தான் லிசன் பண்ணோம். நான் ஏற்கனவே HTTP சர்வர் பற்றி சொன்னேன். HTTP வந்து போர்ட் 80 இருந்தாலும் அதே மாதிரி டிஎன்எஸ் சர்வர் வந்து போர்ட் 53. டிஎன்எஸ் சர்வர் எடுத்துக்கினீங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் சர்வரில் சில ரெக்கார்ட் டைப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஒன் வந்து ஏ ரெக்கார்டு. இந்த ஏ அப்படிங்கிற ரெக்கார்டில் தான் ஒரு பர்டிகுலர் நேமுக்கு ஐபி அட்ரஸ் வந்திருக்கு. இப்போ google.com சும்மா ஒரு டேபிள் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு டேட்டா பேஸ் மாதிரி இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபைல் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அந்த ஃபைலில் இந்த நேமுக்கு இது தான் ஐபி அட்ரஸ் அப்படின்னு ஸ்டோராக இருக்கும். ஸோ ஏ ரெக்கார்டில் வந்து
google.com-உடைய IPv4 அட்ரஸ் இருக்கும். அதே மாதிரி எம்எக்ஸ் ரெக்கார்டு இருக்குது. எம்எக்ஸ் ரெக்கார்டுன்னா google.com-உடைய மெயில் சர்வருடைய ஐபி அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ எம்எக்ஸ்னால் மெயில் சர்வர் ரெக்கார்டு. அதே மாதிரி ஏஏஏஏ அப்படின்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்டு வந்து IPv6-உடைய அட்ரஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறையா ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி செப்பரேட் வீடியோவை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிளிஃபைடு ப்ராசஸ், அதாவது சிம்பிளிஃபைட் டயக்ராம் உங்களுக்கு காட்டியிருக்கான். ஸோ இங்கே கீழே இருக்கிற இந்த மிஷின் தான் ஒரு ப்ரௌசர். ப்ரௌசராக இருக்கலாம், ஒரு மொபைலில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசராக இருக்கலாம், இல்லை சிஸ்டமான எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து இந்த இடத்துல example.com அப்படி டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் வருது. இந்த வெப்சைட் வரதுக்கு முன்னாடி நடக்கிற ப்ராசஸ் தான் இந்த DNS lookup, அதாவது DNS resolution process அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் www.example.com வந்து இந்த சிஸ்டமில் டைப் பண்ணுறீங்க, அதாவது ப்ரௌசரில். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் வந்து அந்த ஐபி அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ இது வந்து விண்டோஸில் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். ஸோ விண்டோஸில் வந்து ஐபி கான்ஃபிக் டிஸ்பிளே DNS. ஸோ இந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் இல்லை அந்த ப்ரௌசரில் ஒரு டொமைன் பேரை டைப் பண்ணி அதுக்கு ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே ரிசால்வ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஐபி அட்ரஸோடைய கேஷ் தான் இது, அதாவது இது வந்து ஒரு DNS கேஷ், உங்கள் லோக்கல் சிஸ்டமில் இருக்கிற DNS ஐபி அட்ரஸோடைய மேப்பிங்ஸ் இது. ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த டொமைனை மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த ரெசல்யூஷன் ப்ராசஸ்க்கே போகாது, டக்குன்னு இங்கேருந்து ஐபி அட்ரஸை ஃபெச் பண்ணி உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து வந்துடும். சப்போஸ் இந்த கேஷில் example.com இல்லைன்னா அப்போ தான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ உங்கள் கேஷில் வந்து அந்த ஐபி அட்ரஸ் ஆல்ரெடி இல்லை. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோன்னா, உங்கள் ரவுட்டருக்கு போவோம். ஆக்சுவலாக இந்த இடையில இந்த ரெண்டு பாக்ஸ் வச்சுருக்கிறது ஒரு ரவுட்டரை குறிப்பிடுது. ஸோ இந்த ரவுட்டர் செட்டிங்ஸை நீங்கள் ஏற்கனவே இந்த அட்மின் பேஜஸ்லாம் ஆக்சஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க ஒரு ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கான்ஃபிகரேஷனில் DNS சர்வர் அப்படின்னு ஒரு காலம் கண்டிப்பாக இருக்கும் எல்லா ரவுட்டர்ஸ்லேயும் இருக்கும். ஸோ அந்த DNS சர்வர் காலமில் எந்த ஐபி அட்ரஸ் இருக்கோ அந்த ஐபி அட்ரஸ்க்கு தான் DNS ரெசல்யூஷன் வந்து போகும். யூஸ்வலாக இந்த ஐபி அட்ரஸ் வந்து பை டிஃபால்ட் ISP வந்து உங்களுடைய ஜியோலையோ இல்லை ஏர்டெல் ரவுட்டர்ஸ்லையோ பை டிஃபால்ட்டாக அவங்களுடைய DNS சர்வர் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தான் ரெசல்யூஷன் வந்து நடக்கும். ஸோ இங்கே வந்த உடனே example.com-ஐ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூட் சர்வருக்கு தான் ரிக்வெஸ்ட் வந்து போவோம். இந்த ரூட் சர்வருக்கு போன உடனே டாப் லெவலில் இருக்கிற அந்த TLD வந்து .com, நம்ம வந்து example.com-ஐ சர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ TLD வந்து .com. ஸோ இந்த .com-உடைய ஐபி அட்ரஸ் வந்து இந்த ரூட் சர்வர் வந்து ISP-க்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட .com-உடைய ஐபி அட்ரஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கேருந்து நம்ம .com-உடைய சர்வருக்கு போகிறோம். .com-க்கு சர்வருக்கு போய் example.com-உடைய ஐபி அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு .com சர்வரை கேட்குறோம், அதாவது டாப் லெவல் டொமைனை. ஸோ இந்த டாப் லெவல் டொமைன் வந்து ஓ example.com-ஆ, ஸோ இந்த example.com-உடைய ஐபி அட்ரஸோடைய ஓனர், அதாவது நேம் சர்வர். இந்த நேம் சர்வர் தான் எப்போவுமே ஒரு டொமைனோடைய ஆன்சரை வந்து கொடுக்க வேண்டிய மிஷின். ஸோ இந்த .com வந்து example.com-உடைய நேம் சர்வருடைய ஐபி அட்ரஸ் வந்து ISP கொடுக்கும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் கெட்ச உடனே அந்த நேம் சர்வருக்கு போய் example.com-உடைய ஐபி அட்ரஸ் வந்து கேட்குறோம். ஸோ இப்போ வந்து example.com உடைய ஐபி அட்ரஸ் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இங்கே ரிட்டர்ன் ஆன உடனே அந்த ஐபி அட்ரஸ் வந்து ப்ரௌசருக்கு கிடைக்குது. ப்ரௌசர் வந்து இப்போ வந்து TCP 3-way ஹேண்ட் ஷேக் பண்ணி இந்த HTTP ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் அப்புறமா தான் ப்ரொசீட் ஆகும். ஸோ இதுதான் ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ, அதாவது DNS லுக்கப் எப்படி நடக்குதுன்னு. ஸோ டாப்பில் இருக்கிறது வந்து ரூட்டு, அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது டாப் லெவல் டொமைன். ஃபார் எக்ஸாம்பிள், example.com இல்லாமல் example.net அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ISP வந்து .net-உடைய ஐபி அட்ரஸ் வந்து ரூட்டை கேட்கும். ரூட் வந்து .net-உடைய ஐபி அட்ரஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இங்கேருந்து .net-உடைய சர்வருக்கு போய் example.net
உடைய ஐபி அட்ரஸ் அதாவது நேம் சர்வர் ஐபி அட்ரஸ் வந்து வேணும்னு கேட்கும். ஸோ நேம் சர்வர் ஐபி அட்ரஸ் வந்து ஐஎஸ்பிக்கு வரும், மறுபடியும் நேம் சர்வருக்கு போய் எக்ஸாம்பிள் டாட் நெட் உடைய ஐபி அட்ரஸ் வந்து ஐஎஸ்பிக்கு வரும் ஃபைனலாக. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் வந்து ப்ரௌசருக்கு வரும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா டாப் லெவல் டொமைன்ஸ்க்கும் நடக்குது. ஸோ இந்த ரூட் சர்வர்ஸ் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ரூட் சர்வர்ஸ் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. ஸோ உலகத்தில் இது வந்து ஒரு வேர்ல்டு மேப். இந்த வேர்ல்டு மேப்பில் 13 sets அதாவது 13 செட்டு டிஎன்எஸ் சர்வர்ஸ் இருக்குது. ரூட் டிஎன்எஸ் சர்வர்ஸ், இந்த 13 set ஆஃப் டிஎன்எஸ் சர்வர்ஸை 12 companies வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஒரு செட் இங்கே பார்த்தீங்கன்னா A to M 13 letters இருக்குது. ஸோ ஏஉடைய ரூட் சர்வர்ஸ் எல்லாம் எந்தெந்த லொக்கேஷன்ஸில் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ அதே மாதிரி பி டிஎன்எஸ் சர்வர்ஸ்லாம் எங்கே இருக்குது. ஸோ ஜேஓடிய சர்வர்ஸ்லாம் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது. ஸோ நம்ம மேப்பில் வந்து பார்க்கணுன்னா நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ சென்னையில் வந்து 3 DNS servers இருக்குது, 3 root servers இருக்குது. ஸோ ரெண்டு வந்து எஃப் ஆல்ஃபபெட்டில் இருக்குது, அதாவது எஃப் கேட்டகிரியில் இருக்குது. இன்னொன்று வந்து இயில் இருக்குது. ஸோ இந்த எஃப் யாருன்னு பார்த்தோம்னா எஃப்ஓடைய ஆப்ரேட்டர் வந்து இன்டர்நெட் சிஸ்டம்ஸ் கன்சோர்டியம், இ வந்து நாசா எய்ம்ஸ் ரிசர்ச் சென்டர். ஸோ இவங்க 3 root servers தான் சென்னை அதாவது இந்த சைடுக்கு வந்து டிஎன்எஸ் ரெசல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது வந்து ரொம்ப ஹை லெவலான ஒரு மேப். ஸோ இவ்வளோ தான் இருக்குது ரூட் சர்வர்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு சைட்டுக்கு example.com கனெக்ட் பண்ணி டிஎன்எஸ் ரெசல்யூஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஓப்பனே பண்ணாத ஒரு வெப்சைட் வந்து demo.testfire.net. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாத வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன்னா இதுக்கு முன்னாடி ஐபி அட்ரஸ் வந்து கேஷ் பண்ணி வச்சுக்கோ நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நான் ஓப்பனே பண்ணாத வெப்சைட். ஸோ அதனால் கண்டிப்பாக இதோடைய ஐபி அட்ரஸ் வந்து இந்த லினக்ஸ் சிஸ்டமில் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ கண்டிப்பாக டிஎன்எஸ் ரெசல்யூஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ நான் வந்து இதை நான் ப்ரௌசரில் கூட ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் கர்ல் கமெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சு கமெண்ட் லைன் மூலியமாகவே ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே நான் வந்து கேப்சரிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் வந்து என்டர் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் குவரிஸை நம்மளால் பார்க்க முடியுது. கேப்சரிங்கை ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஐபி அட்ரஸ் வந்து 182.168.1.30, டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் வந்து 9999. ஸோ இந்த 9999 எதனால் வந்திருக்குன்னா என்னுடைய லோக்கல் சிஸ்டமில் ப்ளஸ் என்னுடைய ரவுட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் பேஜஸ்லையும் டிஎன்எஸ் சர்வர் காலமில் இந்த ஐபி அட்ரஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் ரெசல்யூஷன் வந்து இந்த ஐபி அட்ரஸ்க்கு வந்து போகுது, அதாவது டிஎன்எஸ் குவரி வந்து இந்த ஐபி அட்ரஸ் போவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் வந்து யூசர் டேட்டா ஃப்ரேம் ப்ரோட்டோக்கால் UDP-ல ரன் ஆகுது. ஸோ டெஸ்டினேஷன் போர்ட் வந்து 53, சோர்ஸ் போர்ட் வந்து 39845. ஃபஸ்ட்டு டிஎன்எஸ் நேம் சிஸ்டம், இங்கே வந்து ஃப்ளாக்ஸ், அது கீழே பார்த்திங்கன்னா க்வெஷன்ஸ். அதாவது நம்ம வந்து ஒரு க்வெஷ்சன் கேட்டிருக்கோம். என்ன க்வெஷ்சன்? demo.testfire.net உடைய டைப் ஏ ரெக்கார்ட் வேணும். டைப் ஏ ரெக்கார்டுன்னா IPv4 அட்ரஸ். ஸோ இந்த ரெக்கார்டு எனக்கு வேணும் அப்படின்னு டிஎன்எஸ் சர்வர் வந்து கேட்டிருக்கோம். ஸோ இதை ரிசீவ் பண்ண டிஎன்எஸ் சர்வர் 9999 நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆன்சர் செக்ஷனில் 1 அப்படின்னு இருக்குது. ஸோ எப்படின்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அந்த ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா demo.testfire.net டைப் ஏ ரெக்கார்டு, அதோட ஐபி அட்ரஸ் வந்து 65.61.137.117. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வந்து ப்ரௌசருக்கு போகுது. ப்ரௌசர் இல்லைன்னா இந்த கர்ல் கமெண்ட் உடைய இன்புட்டாக போகுது. அப்புறமா தான் டிசிபி ஹேண்ட் ஷேக் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா SYN, SYNAC, ACK. டிசிபி ஹேண்ட் ஷேக் நடந்தாச்சு, ஏன்னா HTTP வந்து TCP மேலே ரன் ஆகுது. ஸோ TCP 3-way ஹேண்ட் ஷேக் கம்ப்ளீட் ஆச்சு. அப்புறமா HTTP கமாண்ட் அதாவது கெட் ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து இது தான்.
ஸோ HTTP கமாண்டும் ரன் ஆச்சு, அதுக்கு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸும் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு டொமைன் நேம் ரெசல்யூஷன் வந்து நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நான் வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெமோ டாட் டெஸ்ட்வேர் நாட் டெட் இங்கே, அதாவது நம்ம சிஸ்டமில் இங்கே கொடுத்த உடனே ஐஎஸ்பியோட ஐபி அட்ரஸ், அதாவது என் சிஸ்டமில் 9.9.9. ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, டெமோ டாட் டெஸ்ட்வேர் டாட் நெட்டை டாட் நெட் வந்து ரூட்டை வந்து கேட்டிருக்கு, டாட் நெட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு, அதாவது அதோடைய ஐபி அட்ரஸ் எங்கே இருக்குது. ஸோ டாட் நெட்டோடைய ஐபி அட்ரஸ் வந்து ஐஎஸ்பிக்கு வருது. ஸோ இந்த டாட் நெட்க்கு ஐபி அட்ரஸ்க்கு போய் டெமோ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு சப் டொமைன்ஸ் இருக்குது, ஒன்று வந்து டெமோ, இன்னொன்று வந்து டெஸ்ட் ஃபயர். ஸோ டெஸ்ட் ஃபயர் எங்கே இருக்குது அப்படின்னு டாட் நெட்டை வந்து கேட்போம். ஸோ டெஸ்ட் ஃபயர் உடைய சர்வருக்கு போவோம், அப்புறம் அந்த சர்வர் போய் டெமோ எங்கே இருக்குன்னு அப்படின்னு கேட்போம். ஸோ அந்த டெமோடைய ஐபி அட்ரஸ் தான் ஐஎஸ்பிக்கு ஃபைனலாக வரும். அந்த ஐபி நம்ம ப்ரௌசருக்கு வந்த உடனே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஹேண்ட் செக் இனிஷியேட் பண்ணி HTTP ரிக்வெஸ்ட்டால் ஃபஸ்ட்டு பேஜை வந்து ஃபெச் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் DNS லுக்கப் வந்து நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து DNS சர்வரை வந்து எப்படி செட்டப் பண்ணணும், எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்னு பார்க்கலாம். தேங்க்ஸ்.